அவர் இணங்கி யாம் கழகத்தை துவங்கி அதனுடைய வேலை தருவார்களா
பாதா முதலில் யாரால் உள்ளே இருக்கிறார்களா, யாரால் ஓசை சத்தம் வருதா கவனிக்கலாம். கொல்ல கூட்டம் மற்றவருடைய மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டம் உள்ளே இருக்கிறது. ஆலோகம் சோ எவ்வளவு அழகாக எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள். எப்படா சோப் போடுறது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சோப் போடவே மாட்டான். நீ குளிச்சாத்தானே சோப் சொல்லுங்க. இப்ப சொல்றீங்களே அதற்காக மூன்று பெண்கள் சிகப்பா இருக்கணும் திமுரு அவருக்கா அதனாலதான் குளிக்க மாட்டேங்கிறேன். மூன்று பொங்கல் மொத்தம் பொங்கல் என்ன புரியாது ரெண்டு மூன்று பெண்கள் பார்ப்பதற்கு சுமாரா ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு இனிமே எந்த ஆண்களுக்கு எந்த பெண்மணியான ஆசை வராத அளவுக்கு ஒரு பொங்கல் இல்ல அவ்வளவு அழகு. அறிவு நாய் என்ன உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்காதானா கேள்வி கேட்டாங்க நோட்டீஸ் வாசிக்கும் போது உங்க பேரை வாசிக்கும் போதே அங்கேயே வச்சுட்டாரு கொக்கி. ஆமா கொக்கி போட்டிருக்காரு. உங்க பேர் சொல்லும் போதே எல்லாரும் பேரும் சொல்லும் போது உங்க பேர் பார்த்தாரோ இல்லையோ அப்பவே கேட்டுட்டாரு. அவருக்கும் தெரியும் அவரும் படிச்சிருக்காரு. என்ன கதை பாட்டு நான் அவரோட கூட படிச்சிருக்கேன் சொல்ல மாட்டேன். சரி இப்படி ஒரு ஆளும் கதையை முடிப்பில் ஒரு சோப் போட சொல்லுங்க. ரொம்ப கோபமா இருக்க நீங்க கேள்வி கேட்டோடய அப்படியே போயிருவீங்க நினைச்சா அப்படிங்க அவரு யார சொன்னாரு சொன்னால அவங்களுக்கு சொல்லுது ஒண்ணு உடம்புல ஒட்டு முடி இருக்காது. நீங்க பெண் பிறவியா பறக்க வேண்டியவங்கயா ஆண்டனே. எங்க அப்பா ஒரு நேரத்துல பிரம்மன் சிவபெருமான் விநாயக பெருமானை வணங்காது படைப்பு தொழிலான்னு சொன்னேன். எல்லா உருவங்களும் பேய் மாதிரி உருவாரு விரட்டி விரட்டி எரிஞ்சிச்சா எங்க அப்பாவை. உடனே என் தந்தை பிரம்மன் என்ன சொல்றா யார வணங்காதனால இப்படி நடந்துச்சு சொல்லி விநாயக பெருமான் நினைக்க விநாயக பெருமானை வணங்க அதுக்கப்புறம் அவருடைய படைப்பு செவனம் நடந்ததான் இது கதை இருக்கு. அந்த மாதிரி படைச்சுக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளையா படைக்கணும்னு நினைக்கிறப்போ உடனே மாறி மற்ற உருவங்கள் கல்ல விட்டு இருந்தோன்னே உடனே பாதி பெண்ணாகும் பாதி ஆணாகும்.
அப்ப ஒன்பது உங்களை கேள்வி கேட்டதுல நீங்க பயப்படுறீங்களா? எத்தனை பேர் வந்தார் பேசாம அண்ணன் உட்காந்துருக்கா அவர் கையை கட்டிட்டு. ஆனா அது பொம்பளை வேஷம் போட்டு வந்தவனே பாவம் படாத பாடு அவன் மனசே நின்று ஒரு ஆட்ட அப்படி அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாரு. நீ சொல்ற கோவில பாட்டி பாட்டு சொல்லி கேட்டு வாடா அது மலையேறும் போது பாத்துக்குவோம். இப்ப மாநகராக பாத்துக்குவோம். Thank you.
என்று உருகிக்கொண்டிருக்கிறான். வள்ளி முழு என்று சொல்லக்கூடிய அழகனுக்கு ஒரு அழகியை தேர்ந்தெடுத்திருக்கின்றாலே இங்கு ஆடுவோம் சோ என்று ஓடக்கூடியவன். ஒரு வண்டி இடைக்கிறான், இந்த மாடு சரியா இருக்கணும். ஒரு மாடு வந்துட்டு இன்னொரு மாடு தயாராகிருக்கு. அது என்ன மாடு அப்படின்னா விருப்ப மாடு. விரும்ப மாட்டா வச்சு வண்டி மாடு வச்சு ஊட்ட முடியுமா? போகுமா அப்படி நினைக்காது. அந்த வந்து இந்த மாடோட சேர்ந்து ஓடுனா தான் அது நல்ல மாடு. அது ஓடலன்னு வைக்க அது எரும மாடு. ஆஹா சண்டி மாடு. அது வண்டி மாடு இல்ல, அது சண்டி மாடு. சண்டி மாடு எப்படி ஓடுகிற வண்டியை பாருங்க அப்படின்னா.
பாதுகாக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் அவர்களோடு பணிபுரிந்து அனைத்து காவல்துறை முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு வரக்கூடியவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க மாட்டேன். அவங்களோட நான் சண்டை மட்டும்தான் போடுவேன். அவங்கள நன்றி சொல்லிட்டு நான் போறேன். நான் சும்மா கட்டையை பிடிச்சிட்டு நாராயணா போறதா வந்தேன். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே ஒருத்தன் வந்து என்னமோ பேசிட்டு போயிருக்காங்க. அவன் ஆளுக்கும் தளத்தில் இருக்கிற பாம்புக்கு அது ஆண் பாம்பா அது பெண் பாம்பா? அப்படியா? சரி, யாரோ ஒரு ஆட்டவர் வர வர ஒவ்வொரு தரா தவறா போயிட்டு இருக்குது. பார்வதி, பார்வதியை வந்து பரமசிவன் கல்யாணம் பண்றதுக்கு காரணம். என்னென்ன விஷயங்கள் இருக்கு? பயம் வந்துருச்சு இருந்தாலும் வளர்ந்து பாப்போம் பேசிக்குவா அப்படின்னு உள்ள போனோட அப்படியெல்லாம் நினைக்காதே. நல்ல சூடு இருந்தா சொர்ண இருந்தா சோத்திருக்கா பிறந்திருந்த அப்படித்தான் திட்டுவாங்க. அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர் இருக்கு. அப்படி பேச மாட்டேங்க. வாழ்த்து பேசுறதா சந்தோஷமா இருக்கு. பத்திரையான பரவாயில்ல, என் மனசு பத்திரம் ஆத்தாடியோ ஒரு பூச்சாடி பொம்மை வந்துருக்கு. திருவிழா பொம்மை, இந்த திருவிழா பொம்மை எத்தனை ரூபாய் வாங்கி போட்டு விடிக்கிறது?